வணக்கம் விமான டிக்கெட் கட்டணம் உயர்வு தென் மாவட்ட மக்கள் பயணம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டம் மற்றும் கேரளா மக்கள் சென்னையிலிருந்து அதிக அளவில் விமானங்களில் செல்வதால் உள்நாட்டு விமானங்களின் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது ரயில் பஸ்களில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிவதோடு தென்மாவட்டங்களுக்கு செல்லும் சாலைகள் மழையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கார்கள் வேன்களில் செல்வதை தவிர்த்துள்ளனர் இதனால் சென்னை திருவனந்தபுரம் செல்வதற்கான விமான கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கில் இருந்து பதினான்காயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னை கொச்சிக்கு ரூபாய் மூன்றாயிரத்து பதினெட்டிலிருந்து பதினைந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்றாகவும் சென்னை தூத்துக்குடிக்கு ரூபாய் நான்காயிரத்து நாற்பத்தி நான்கிலிருந்து பத்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு ரூபாயாக கட்டணம் அதிகரித்துள்ளது சென்னை கோவைக்கு கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினைந்து தற்போது கட்டணம் ரூபாய் பத்தாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்பது முதல் ரூபாய் பதினான்காயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்பது வரை வசூலிக்கப்படுகிறது வங்கக்கடலில் கீழடுக்கு சுழற்சி தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது டார்கெட் வைத்து பேசி புண்படுத்தாதீங்க தென் தமிழகத்தில் பெய்த கனமழையை துல்லியமாக கணிக்க வானிலை மையம் தவறிவிட்டதாக தமிழக அரசு விமர்சித்திருந்தது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று விளக்கம் அளித்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகள் உலக தரத்துக்கு ஒப்பானவை அதிவேக கம்ப்யூட்டர்கள் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் வசதிகள் ரேடார்கள் ஆட்டோமேட்டிக் வானிலை சேகரிப்பான்கள் நம்மிடம் உள்ளது சென்னை மண்டல வானிலை மையத்திலும் இத்தகைய கருவிகளே பயன்பாட்டில் உள்ளன சென்னை வானிலையை ஆய்வு செய்ய இரண்டு டாப்ளர் ரேடார்களும் தென் தமிழகத்தை கண்காணிக்க மூன்று டாப்லர் ரேடார்களும் பயன்பாட்டில் உள்ளன நாட்டின் சிறந்த ரேடார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்னை வானிலை மையத்தில் பணிபுரிகின்றனர் உலக வானிலை அமைப்பு இந்திய வானிலையின் கட்டமைப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகள் உலகத்தரம் வாய்ந்தது என பாராட்டியுள்ளது வர்தா கஜா நிவர் மாண்டோஸ் புயல் குறித்த வானிலை மைய எச்சரிக்கையால் பெருமளவு உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை மையத்தை இலக்காக வைத்து செய்யப்படும் விமர்சனங்கள் இந்திய தொழில்நுட்பத்தை இழிவுபடுத்தும் விதமாக உள்ளது தவறான தகவலை கூறி அர்ப்பணிப்புடன் இயங்கும் பணியாளர்களை புண்படுத்த வேண்டாம் வானிலை ஆய்வு மையம் நவீனமாக இல்லை என்று வெளியான விமர்சனங்கள் தவறானவை என்றும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது கட்டணமின்றி பள்ளி சான்றிதழ் நகல்கள் பெற நடவடிக்கை தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை பாதிப்பில் பள்ளி கல்லூரி சான்றிதழ்களை இழந்த நான்கு மாவட்ட மாணவர்களுக்கு கட்டணமின்றி நகல்கள் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டபிள்யூ 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 டாட் மை சர்டிபிகேட் டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாக உரிய தகவல்களை மாணவர்கள் பதிவு செய்து சான்றிதழ் நகலை கட்டணமின்றி பெறலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது சான்றிதழ்களை இழந்த மாணவர்கள் தங்கள் படித்து வரும் பள்ளிகளில் உரிய விண்ணப்பத்தை சமர்ப்பித்தும் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் நிவாரணம் வழங்கும் பணி ரேஷன் கடைகளில் நிறைவு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக பதினேழாம் தேதி முதல் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது நிவாரணத் தொகை பெயர் பட்டியலில் இடம்பெறாதவர் ரேஷன் கடைகளில் விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தனர் இதனால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் கார்டுதாரர்கள் அறுபது சதவீதம் பேர் கூட இம்மாத ரேஷன் பொருட்களை வாங்கவில்லை இந்நிலையில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் பதினேழு பதினெட்டில் பெய்த அதீத கனமழையால் மக்கள் வீடுகளில் தஞ்சமடைந்தனர் இந்த மாவட்டங்களிலும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்பட்டது இதனிடையே தென் மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்குள் நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது அதற்கு முன்னதாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மாதாந்திர உணவுப் பொருட்கள் வழங்கும் பணியை விரைந்து முடிக்குமாறு ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது நடிகர் போண்டாமணி மரணம் திரையுலகினர் இரங்கல் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி காலமானார் அவருக்கு வயது அறுபது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட போண்டாமணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் வெளியான பவுனு பவுனுதான் என்ற பாக்யராஜ் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் பின்னர் சுந்தரா டிராவல்ஸ் மருதமலை வின்னர் வேலாயுதம் ஜில்லா உட்பட இருநூற்றைம்பது படங்களில் நடித்துள்ளார் போண்டாமணிக்கு இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்ததால் மாதம் ஒருமுறை மருத்துவமனை சென்று டயலிசிஸ் செய்து வந்தார் இந்நிலையில் நேற்றிரவு வீட்டில் அவர் திடீரென மயங்கி விழுந்தார் போண்டாமணியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் சென்னை பொழிச்சநல்லூரில் உள்ள அவரது வீட்டில் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது போண்டாமணியின் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்